சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குருட்டு எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல வெறும் 3 பக்கம் நீங்க படிச்சா போதும். நம்மளுடைய சிலபஸ்ல மொத்தம் 52 தலைப்பு இருக்கு இல்லையா, அதுல ஒரு தலைப்பு கம்ப்ளீட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, வரக்கூடிய குருட்டு எக்ஸாம்ல மினிமம் 1-2 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த 10 வருஷ குரூப் 2 கொஸ்டின், கடந்த 10 வருஷத்துல மொத்தம் 7 எக்ஸாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் எவ்வளோ எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் இந்த PDF-ஆக கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தால் சிலபஸில் ஒவ்வொரு தலைப்பும் எந்த லெவல் படிக்கணும், நான் குரூப் 2-ஆ இந்த லெவலோட நிறுத்திக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாங்க நம்மளால 100க்கு 100 வாங்கிட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நீங்கள் எஃபெக்ட் போட வேண்டிய வேலையே கிடையாது, ஃப்ரீ டைமில் படித்தாலே போதும். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்களேன். இந்த தலைப்பு இவ்வளோதானா, அடக்கடவுளே இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக நான் க்வெஸ்சன் கொஞ்சம் படிக்கிறேன், நீங்களே கேளுங்களேன். 2013 குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், கீழ்கண்டவற்றில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ கண்ணதாசன் நூல்கள் தெரிஞ்சிருந்தா போதும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இதே 2013 குரூப் 2 எக்ஸாமில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான், கவிஞர் ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதில் இயற்றாத நூல், இதில் இயற்றிய நூல், அப்போ இதுவும் நூல் தெரிஞ்சிருந்தா போதும், சுரதாவோட நூல் தெரிஞ்சிருந்தா போதும் இந்த ரெண்டு கேள்வியுமே ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கடுத்தது 2014 குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், கீழ்கண்டவற்றில் எந்த நூல் முடியரசர் கவிதை நூலில் ஏற்றாதது, அப்போ எது வந்து இல்லைன்னு கேட்டிருக்கான். பாருங்களேன், நூல்கள் பேஸ் பண்ணியே கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா கண்ணதாசன், அடுத்தது சுரதா, அதுக்கடுத்தது முடியரசன். சூப்பர். அதுக்கு அடுத்ததா 2015 குரூப் 2 ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான், ரெண்டு கேள்வியுமே நீங்களே பாருங்களேன். தமிழ் பிரெஞ்சு கைகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வாணிதாசன். ஸோ இதுவும் நூல் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதே எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வெட்ஸ்வேத் என்று பாராட்டப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் வாணிதாசன் தான். இதே கேள்வி எந்த சேஞ்சஸும் இல்லாமல் 2016 குரூப் 2 எக்ஸாம்லேயும் தமிழகத்தின் வெட்ஸ்வேத் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதே 2016 குரூப் 2 எக்ஸாமில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான், சுரதா எழுதிய நூல்களில் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேன்மலை. அதுக்கு அடுத்தது 2016 குரூப் 2 ஆல்ரெடி இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், தமிழ் பிரெஞ்சு கைகர முதலி நூலை வெளியிட்டவர் யார், 2016 குரூப் 2 கேட்டானா அதே கேள்வி தான் 2016 குரூப் 2 கேட்டிருக்கான் வாணிதாசன். ஸோ ரிப்பீட்டட், நமக்கு தெரிஞ்ச ரெண்டு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது 2017 குரூப் 2 கேட்டிருக்கான், பகுத்தறிவு கவிராயர் என்ற என தமிழக மக்களால் அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான், உடுமலை நாராயணகவி. இதே 2018 குரூப் 2 எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்லையுமே சிறப்பு பெயரை கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கடைசியா 2022 குரூப் 2 எக்ஸாம், இதான் கடைசி எக்ஸாம், வாணிதாசன் அவருக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, செவ்வாலியர் விருது. இந்த வாணிதாசன் அடிக்கடி வராரு கரெக்டுங்களா. அதுக்கு அடுத்ததா இதே 2022 குரூப் 2 எக்ஸாம்லையும் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, முடியரசர். சூப்பருங்க. இப்போ கடந்த 10 வருஷத்துல 7 எக்ஸாம் நடந்திருக்கு, சில எக்ஸாம் ரெண்டு கேள்வி, சில எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்கான் கரெக்டுங்களா. இப்போ நான் படித்த எல்லா குவஷனுமே எதை சார்ந்த கேள்விகள் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நூலாசிரியரா கரெக்ட், நெக்ஸ்ட்டு சிறப்பு பெயர் ஆமாம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருந்தா அது, அவ்வளோதான். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா பாருங்கள், மோஸ்ட்லி நூலாசிரியர் அவருடைய சிறப்பு பெயர் அடைமொழி
அதுக்கப்புறம் இயற்பெயர் கூட சேர்த்து படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நூலுக்கு வந்து அவார்டு வாங்கியிருந்தா அதையும் படித்தாவே போதும், இந்த தலைப்பில் உங்களால் முழு மதிப்பெண் வாங்கிட முடியும். கரெக்டா இல்லைங்களா? கரெக்டுப்பா, சூப்பர். இதை டிபைன் பண்ணி இந்த கடந்த 10 வருஷ கேள்விகளை எப்படிலாம் கேட்டானோ அதை பொறுத்து தான் முனைய பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். உக்காந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். இதில் நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், 2022 குரூப் 2ல 2 கேள்வி, 18 குரூப் 2ல 1, 17 குரூப் 2ல 1, 16 குரூப் 2ல 2, 15 குரூப் 2ல 2, 14 குரூப் 2ல 1, 13 குரூப் 2ல 2, மொத்தம் 7 எக்ஸாம். அதில் 4 எக்ஸாமில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்கான், 3 எக்ஸாமில் வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்கான். மேஜராக 2 கேள்வி தான், அதுவும் கடைசி குரூப் 2ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. வரக்கூடிய குரூப் 2லையும் 2 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். கரெக்டுங்களா? சூப்பர். ஆனால் எந்த ஒரு எக்ஸாம்லையும் இந்த தலைப்புலேருந்து கொஸ்டின் கேட்காம இல்லவே இல்லை, கேட்டுட்டு தான் வராங்க. ஆனால் நமக்கு எந்த எல்லை அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது நம்ம நூல் நூலாசிரியர் சிறப்பெயர் அடைமொழி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நூலுக்கு ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தா அவ்வளோதான், அத்தோடு முடிச்சுட்டோம்பா. அப்படி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 52 தலைப்பு, 3 பகுதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும். அதில் 2வது தலைப்பாக பாருங்களேன், மரபு கவிதை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் முடியரசர், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணக்கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி. இந்த மருதகாசி மட்டும்தான் பழைய புக்கில் இருக்காரு, மற்றபடி எல்லாமே புது புக்கில் இருக்காங்க. இதிலேயே பாருங்க, தொடர்பான செய்திகள், அடைமொழிகள், அடைமொழி பெயர்கள், இதுதான் இம்பார்ட்டன்ட். தொடர்பான செய்திகள்னா அவருடைய நூல்கள் பற்றி தெரிஞ்சிருந்தாவே போதும், பாடலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டாக முடியரசன் எடுத்துக்கிட்டா 6th New Book நாளினம் படைத்தவன் அப்படின்ற சாப்டர்ல இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா 3 லைன் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாணிதாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8th New Book ஓடை அப்படின்ற சாப்டர்ல வராரு, அவரை பத்தி சிம்பிளா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுரதா பொறுத்த வரைக்கும் 7th New Book காடு அப்படின்ற சாப்டர்லயும், 12th New Book இதில் வெற்றி பெற அப்படின்ற சாப்டர்லையும் இருக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு தான் நான் சாப்டரும் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கடுத்தது கண்ணதாசன் எடுத்துக்கிட்டால் 7th New Book மலைப்பொழிவு அப்படின்ற சாப்டர்லையும், 10th New Book காலக்கணிதம் அப்படின்ற சாப்டர்லையும் வராரு. அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தது உடுமலை நாராயண கவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th New Book 1 இல்லை 2 இல்லை அப்படின்ற சாப்டரில் வராரு, அவரை பற்றி இவ்வளோதான் இருக்குது. பட்டுக்குட்டை கல்யாண சுந்தரனார் எடுத்துக்கிட்டா 6th New Book துன்பத்தை வெல்லும் கல்வி அப்படின்ற சாப்டர்ல வராரு, அவரை பத்தி 3 லைன் தப்பா இருக்கு. அதுக்கு அடுத்ததா மருதகாசி வந்து ஓல்டு புக்ல தான் இருக்காரு, அவரை பத்தி பெருசா இல்லை, அவருடைய சிறப்பு பெயர் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், திரைக்கவி திலகரா. எஸ், இது வந்து 2016 நினைக்கிறேன் குரூப் 4ல கேட்டு வச்சிருந்தாங்க, குரூப் 2ல கேட்கல, மேபி வரக்கூடிய குரூப் 2ல கேட்கலாம், சரிங்களா? அவ்வளோதாங்க. பாருங்களேன், 3 பக்கம் கூட இல்லை சாமி, உண்மையை சொன்னால் 2.5 பக்கம் தான், ஒரு 10 நிமிஷம் அப்படி படிச்சுட்டா கூட போதும். இதில் கொஞ்சம் ஒரு முறை இதில் கொஷின்ஸ் வந்து குரூப் 2 லெவலில் ஒரு முறை கொஷின் அடிச்சு பார்த்துட்டாவே போதும், நம்மளால் 1லேருந்து 2 கேள்வி ஈஸியாக வாங்கிட முடியும். இந்த மாதிரி தாங்க செலக்ட் பண்ணி படிக்கணும். சும்மானா நம்ம புக்கு படிக்கிறது நல்லது தான், வரி வரியாக புத்தகத்தில் இருக்கிற ஒரு லைன் விடாமல் படிக்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த பாருங்க, இப்போ நம்ம சிலபஸ் வைஸாக படிக்கிறது மூலமா டைம் மிச்சமாகும், நல்ல ஸ்கோரும் வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம குரூப் 2 பிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 180 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 160 எடுத்தாவே நீங்கள் மெயின்ஸுக்கு போயிடலாம், மெயின்ஸில் தான் நீங்கள் நல்ல எஃபெக்ட் போடணும். நீங்கள் பிளிம்ஸில் நிறைய எஃபெக்ட் போட்டிங்கன்னா அங்கே சோர்வாயிடுவீங்க, மைண்ட்ஸில் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் இதுக்குன்னு ஒரு லிமிட்டோடு இல்லையா, 160 மேலே அவ்வளோதான், 160 165 எடுத்தால் போதும்பா அப்படின்ற டார்கெட்டோடு போனோம் போதும். 40 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, கட்டாயமாக என்ன பண்ணிடலாம், மைண்ட்ஸுக்கு போயிடலாம். சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சிலபஸ் வைஸாக நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்,
சரிப்பா, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ரெண்டும் வாட்ஸ்அப் சேனலுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க, நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க சார். எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன்னா இதோ இருக்கு பாருங்க நம்ம 9442430457 இந்த எண்ணுக்கு ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கொஞ்சம் நான் வந்து வாங்க. சில மொபைலில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கோ மொத்தம் காட்டும், சில மொபைலில் ஒரு குறிப்பிட்ட என்ன இதுக்கப்புறம் மோர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான் டிஸ்கிரிப்ஷன், நல்லா பார்த்தா தெரியும் மோர்ன்ட்டு ரெண்டு மூணு டாட் வச்சுருப்பான், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம என்னென்ன போட்டிருக்கோமோ டிஸ்கிரிப்ஷனில் மொத்தம் காட்டும், அதில் PDF அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன், இதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சிலபஸ் வைஸாக நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். கூடவே வாங்க எளிமையாக அரசு வேலைக்கு உங்கள் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.